இன்று ஒரு கதை நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம் ஜென் துறவி ஒருவர் மிகவும் பிரசித்தி பெற்று இருந்தார் நிறைய மக்கள் அவர்களை சந்தித்து அறிவுரைகள் கேட்டு பயனடைந்தனர் பல ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய பெயர் வந்து அவரை பார்க்க வர ஆரம்பித்தாங்க அதனால் அவருடைய பெயர் புகழ் வந்து அப்படியே அந்த ஊர் பூரா பரவியது உலகம் பூரா பரவியது இது இதை பார்த்து பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் அவருக்கு மனதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப நிறையா படித்தவர் அவர் எப்பொழுது பார்த்தாலும் அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறேன் இந்த ஆராய்ச்சி செய்கிறேன்னு பலவித துறைகளில் தத்துவ ஆராய்ச்சி செய்து நிறைய பட்டம் வாங்கியிருக்கார் அவர் வந்து நிறைய படித்த மேதை என்று எல்லாரும் அவங்கள வந்து விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் அப்போது அவர்கிட்ட எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் அவர் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் ஆனால் அவர்கிட்ட யாருமே போகலை படிப்பே அறிவில்லாத அந்த ஜென் துறவி துறவிக்கிட்ட நிறைய பேர் போய்ட்டு வந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இதை பார்த்தோன்ன அவருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஒரு நாள் நாம் கூட போய் பார்க்கணும் ஏன்னா என்னை விட இவருக்கு அப்படி என்ன நிறைய விஷயங்கள் தெரிய போகுது அப்படி என்ன எல்லாருக்கும் இவர் பதில் சொல்கிறார கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படின்னு நாமளும் சில கேள்விகள்லாம் கேட்டு அவர் என்ன தான் சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் சாதாரண கேள்வி கேட்கக்கூடாது நாம் தான் நிறைய படிச்சிருக்கோமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்விகளெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம கேட்கணும் பார்க்கலாம் அவர் என்ன தான் பதில் சொல்கிறாரு அப்படி என்ன அறிவும் ஆட்டலாம் அவருக்கு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் நிறைய கேள்விகளையெல்லாம் குறித்து கொண்டு அவரை பார்க்குறதுக்கு போகிறார் சரி ப்ரொஃபஸர் வர்றதை பார்த்த உடனே துறவியும் என்ன பண்ணுறாரு இந்த அந்த ஜென் துறவி அவரை வரவேற்று உபசரிக்கிறார் அவங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது யார் விருந்தாளி வந்தாலும் முதல்ல தேநீர் வழங்குவாங்க அந்த தேநீர் உபசரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேச்சே ஆரம்பிப்பாங்க இது அவங்களுடைய ஒரு கல்ச்சராக அதாவது அவங்க பண்பாடாக இருந்தது அதனால் துறவி என்ன பண்ணுறாரு அவருக்கு தேநீர் உபசரிப்பு செய்யணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார் உங்களுக்கு அந்த ஊரில் எப்படி தேநீர் கொடுப்பாங்க அப்படின்னா டீ டிகாஷன் தனியாக இருக்கும் பால் தனியாக இருக்கும் சர்க்கரை தனியாக இருக்கும் ஒரு ஸ்பூனும் கப்பும் காலி கப்பாக அங்கே வச்சுட்டு இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம பரமாறணும் அதாவது முதல்ல டீயை ஊற்றணும் அதுக்கப்புறம் பால் எவ்வளவு அவருக்கு வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க கண்ணு முன்னாடியே கலக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுங்கிறத பர்மிஷன் கேட்டு அவ்வளோ சர்க்கரையை அந்த டீயில் போட்டு நாம் கலந்து அவங்கள குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய மெத்தடு துறவி என்ன பண்ணுறாரு அந்த ப்ரொஃபஸர் முன்னாடி போய் அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த டீயை கலக்கிறார் இவரும் அந்த அளவெல்லாம் சொல்லிடுறாரு ஆனால் இவர் அளவு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கப்பில் இந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா டீயை ஊற்றிக்கிட்டே இருக்கார் அந்த டீ கேஷனை ஊற்றிக்கிட்டே இருக்கார் ஊற்றிக்கிட்டே இருந்து அது வழியும் இல்லையா அது வழியுது வழிஞ்சாலும் அவர் பாட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கார் ப்ரொஃபஸர் பார்க்குறாரு சாமி என்னது நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க கப்பு வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது இது என்ன வழிகிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு இந்த அறிவு கூட இவருக்கு இல்லை இவரை போய் ஜனங்க இப்படி வந்து பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறு எழுதுது உடனே இவர் நிறுத்திடுறாரு டீ ஊற்றுறதை நிறுத்திடுறாரு நிறுத்தினதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு வந்து என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு துறவி இவர் கேட்குறாரு நான் உங்ககிட்ட சில கேள்விகளெல்லாம் கேட்டுக்கு கேட்டு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு துறவி சொல்கிறாரு ஜென் துறவி நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டனே அப்படிங்கிறார் ப்ரொஃபஸருக்கு ஒரே ஆச்சரியம் நான் கேள்வியே கேட்கலை இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேங்கிறாரு ஒரே ஆச்சரியம் அவருக்கு அப்போது துறவி சொல்கிறாரு நீங்கள் எந்த விஷயத்தை கொள்ள விரும்பினாலும் முதல்ல உங்கள் புத்தியை காலியாக வச்சுட்டு கேட்டாதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தங்கும் ஏற்கனவே எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு உங்கள் புத்தியை நீங்கள் கப்பில் நிறைச்ச டீ மாதிரி இங்கே வந்திருக்கீங்க நிறைந்த கப்போடு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பதில் சொன்னாலும் அது உங்கள் உள்ளே போகாது அதனால் அது வழிஞ்சு கீழே வீணாக போய்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினாலும் முதல்ல நம்முடைய மனசை கோப்பையாக வச்சுக்கணும் அப்போ தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நமக்குள்ளே போகும் இதுதான் நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் இது மூலமாக தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் எப்பொழுதுமே ஒருவர் ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போகும் பொழுது நீங்கள் காலிக்கோப்பையாக இருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே ப்ரொஃபஸர் என்ன நினைக்கிறாரு நாம் என்ன கேட்க வந்தமோ அதுக்கு பதில் கிடச்சிடுச்சு என்ன நினச்சோமோ அதுக்கு பதில் கிடச்சிடுச்சு இவர்கிட்ட ஏன் கூட்டம் வருது அப்படிங்கிறதும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆக இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்குது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க அந்த கைமண் அளவு கூட நீங்கள் கையை விரிச்சிங்கன்னா வழியாக மணல் கீழே விழுந்து கொஞ்சோண்டு தான் நிற்கும் ஏன்னா நாம் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதில் நாம் முழுமையாக கற்றுக்கொண்டோமா என்பது நமக்கே தெரியாது அதனால் மேலும் மேலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுது நம்ம நாலேஜ் ஃபுல் ஆக முடியும் எப்போ நாலேஜ்ஃபுல் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் அதை வந்து நம்ம கடைபிடிக்க முடியும் ஓம் சாந்தி